வணக்கம் யூடியூப் நேயர்களே, எங்கள் சேனலில் நீங்கள் லைக் பண்ணதுக்கும் நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் உங்களுக்கு நன்றி. நீங்கள் இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, கோதுமை மாவு, பச்சரிசி, தேங்காய் பால், முட்டை கலந்து எல்லா மிக்ஸிங் பண்ணி ரெடி வச்சுருக்கோம் மாவை. அதில் என்ன செய்ய போகிறோன்னா, சீனியும் போட்டு பரவியாச்சு. அதில் மண்டலம் ஒரு 300 கிராம் மண்டலமும் ஒரே ஒரு பச்சை வாழைப்பழமும் 8 ஏலக்காவும் போட்டு வச்சுருக்கோம். இதை என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ எல்லாம் அடித்து நொறுக்கி ஏலக்காவை பிடிச்சி மண்டலத்தையும் பிடிச்சி அதில் தேவையான 2-3 கரண்டி எடுத்து போட்டு நல்லா கரைச்சி பணியாரம் சுட்டு எடுக்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹார்ட் பிளஸ் யூ. நல்ல ருசிகரமான ரெசிபி செய்யறதுக்கு செஞ்சு போட்டுவிட்டு இருக்கோம் பாருங்கள். மற்றவங்களுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மண்டலத்தை பாவு காய்ச்சிதோம், 300 மண்டலத்தை போட்டு பாவு காய்ச்சிடும். ஏலக்காவும் தட்டி போட்டாச்சு. நல்லா குழு 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 குழுன்னு நல்லா கரைஞ்ச உடனே அதில் ஒரு தேவையான அளவு 2 கரண்டி மாவை போட்டு கரைச்சி வாழைப்பழத்தை மையை அரைச்சி உள்ளே ஊற்றி எடுத்து பணியாரக்கல்ல போட்டு எடுத்தால் பணியார் ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், காட் பிளஸ் யூ. ஒரு வாழைப்பழத்தை நல்லா மையாக அரைக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. நல்லா மையா பயன் பெஸ்ட்டு அரைச்சாச்சு. அரைச்சதை மிக்ஸிங் இப்போ அந்த அரைச்சி வச்ச பண்ணானா வாழைப்பழத்தை இந்த இதோட ஊற்றுறோம். இதோடனா மண்டால பாகோட நல்லா ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டுதோம். அதாவது இந்த நாட்டு சக்கரை மண்டாலம் மண்டாலத்தோடு நல்லா கிண்டி நல்லா மிக்ஸிங் பண்ணி கிண்டணும். அடுத்து என்ன செய்யணும்னா, அந்த மாவு எடுக்கணும். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 300 கிராம் மண்டலம் போட்டுக்கனால ஒரு 2 கரண்டி மாவு இல்லை 3 கரண்டி மாவு. இந்த 3 கரண்டி எடுத்துக்கிட்டு கரைச்சிட போகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் போட்டு கரைச்சாச்சு. பார்க்க பருத்திப்பால் மாதிரி இருக்குது. வாசனை பயங்கரமாக இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. நல்லா கரைச்சாச்சு. இதை போட்ட மிக்ஸி மாவை கரைச்சாச்சு. மிக்ஸிங் பணியாரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பணியாரக்கல் சூடாகிக்கிட்டு இருக்கு. எண்ணெயை குளூரை ஊற்றி மாவை ஊற்றி எடுத்தால் மிக்ஸிங் பணியாரம் ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பணியாக ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். வாசனை கமகமாக இருக்குது. இப்போ பச்சை மாவே கொஞ்சம் கையில் போய் குடிச்சிட்டேன். கொஞ்சத்தை அவ்வளோ ருசியாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோ அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இனிமையாகவும் ருசியாகவும் 5-ஸ்டார் ஹோட்டலில் கூட இப்படி கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு மாடலாக செய்யக்கூடிய ஞானத்தை கடவுள்கிறதுக்காக அவ்வளோ ருசியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. மாவே தொட்டு பார்க்கும்போது நாக்கில் வச்சு டேஸ்ட் இருக்குன்னா சுட்டு பார்க்கும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி லேசானது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்குங்களா? வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். யூடியூப் நேரில் சாப்பிட வரலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்து. பணியாரத்தை பாருங்கள், கலரை பார்த்தாலே எப்போவுமே அப்படி சூடு எடுத்துக்கிட்டு நம்மளும் அவ்வளோ இதாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பணியாரம் ரெடி, சாப்பிட வரலாம். யூடியூப் நேர்களே, அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. முன்ன வாயில் எடுத்து போட்டு போட்டால் டேஸ்ட் அப்படி இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ருசிகரமாக இருக்குது. நம்ம சேனலுக்கு உதவி செய்யுங்க. அவ்வளவு ஒரு ரெசிபி, சூப்பரான ரெசிபி, சாப்பிட்றதுக்கு எப்பவுமே ருசியாக இருக்குது, அருமையாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.